மத்திய பிரதேசத்தில் மத வழிபாடு சுதந்திரத்திற்கு வழிவகை செய்யும் தர்ம சுவாதந்திரியா மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. திருமணத்தை காரணம் காட்டி மதமாற்றத்தில் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள இந்த மசோதாவின்படி மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு 1 முதல் 5 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அம்மாநில உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறுகையில், 18 வயதுக்குட்பட்ட பெண்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதனை கருத்தில் கொண்டு இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் உரிமை என்றும் திருமணத்தை காரணம் காட்டி பெண்கள் மதமாற்றம் செய்யப்படுவதாகவும் அதனை தடுக்கும் நோக்கத்திலேயே இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த சிறார்கள் மற்றும் பெண்கள் மதமாற்றம் செய்பவர்களுக்கு 2 முதல் 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கட்டாய மதமாற்றம் குறித்து சம்பந்தப்பட்டவர்களின் உறவினர்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் மதமாற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.